இந்தியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்கா முதல் டி ட்வெண்ட்டி தொடரில் நாடும் லெவனில் பயங்கர மாற்றம். ராகுல் டிராவிட் எடுத்த அதிர்ச்சி முடிவு. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, இந்திய கிரிக்கெட் அணியானது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் பங்கேற்க உள்ளது. இதற்காக தென்னாப்பிரிக்க அணியின் வீரர்கள் இந்தியா வந்துள்ளனர். கேஎல் ராகுல் தலைமையிலான இந்திய அணியின் வீரர்கள் டெல்லியில் நேற்றைய தினம் மலைப்பயிற்சியை தொடங்கினர். விராட் கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்ட முன்னணி வீரர்களுக்கு இந்த தொடரில் ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் ஐபிஎல் தொடரில் கலக்கிய உம்ரான் மாலிக் மற்றும் ஹர்ஷித் சிங் ஆகிய இருவருக்கும் இடையே கடும் போட்டியானது நிலவுகிறது. இவர்கள் இருவரில் யார் இந்திய அணியில் இடம் பிடிப்பார் என்ற போட்டியும் ஏற்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் மிகவும் வேகமாக பந்து வீசிய நபர்களில் ஒருவர் உம்ரான் மாலிக். அவர் சன்ரைசர்ஸ் அணிக்காக சிறப்பாக பந்து வீச்சை செய்தார். அதே போல பஞ்சாப் அணிக்காக ஹர்ஷித் சிங் சிறப்பாக பந்து வீசினார். அவரும் தென்னாப்பிரிக்கா தொடருக்கான இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இவர்கள் இருவருக்கும் நேற்று வலைப்பயிற்சியில் அதிக நேரம் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. அத்துடன் உம்ரான் மாலிக் பந்து வீச்சை சுமார் 20 நிமிடங்கள் வரை ராகுல் டிராவிட் அவர்கள் பார்த்ததாக தெரிகிறது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியானது வருகின்ற 9 தேதி டெல்லியில் தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறும் பட்சத்தில் தொடர்ச்சியாக 13 டி ட்வெண்ட்டி போட்டிகளில் வெற்றி பெற்ற அணி என்ற சாதனையை படைத்துவிடும். ஆகவே அதற்கு இந்திய அணியின் வீரர்கள் தேர்வு என்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. கேஎல் ராகுலின் தலைமையிலான அணியில் பந்து வீச்சில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று கருதப்படுகிறது. பேட்டிங்கிற்கு இளம் வீரர்களுடன் ஹர்திக் பாண்டியா, கேஎல் ராகுல், தினேஷ் கார்த்திக், ரிஷப் பந்த் உள்ளிட்ட அனுபவ வீரர்கள் கை கொடுப்பார்கள் என்றும் கருதப்படுகிறது. பந்து வீச்சில் பும்ரா, முகமது சபி உள்ளிட்டோர் அணியில் இல்லை. எனவே பந்து வீச்சில் இந்திய அணி அதிக கவனம் செலுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்திய அணியின் ஆடுமளவனை தற்போது பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அதில் முதலாவது வீரராக கேஎல் ராகுலும், இரண்டாவதாக ருத்ராஜும், மூன்றாவதாக இசான் கிசானும், நான்காவதாக ஸ்ரேயா சையரும், ஐந்தாவதாக ரிஷப் பண்டும், ஆறாவதாக ஹர்திக் பாண்டியாவும், 7வதாக அக்சர் பட்டேலும், 8வதாக புவனேஸ்வரும், 9வது வீரராக யஸ்வந்தர் சாகலும், 10வது வீரராக ஹர்ஷித் சிங் அல்லது உம்ரான் மாலிக்கும், 11வது வீரராக அர்சல் பட்டேலும் இடம்பெற்றுள்ளனர். மேலும் இந்த ஆடும் லெவனானது இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.